இந்த சமகால நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் பழசா போச்சு. ஏன்னா சென்ற வாரம் நம்ம இரு வாரங்களாக லைவ் இல்லாததுனால பழைய நிகழ்ச்சியாக போச்சு. அதில் அந்த மருத்துவ ஒரு பள்ளிக்கூடத்துடைய மாணவி தற்கொலை அது சம்பந்தமான ஒரு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கலந்து பேசி முடித்து எல்லாம் பழசாகி விட்டது. அது மாதிரி வந்து இந்த வழக்கறிஞர் சட்டக்கல்லூரி மாணவர் அப்துல் ரஹீம் என்பவர் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட ஒரு செய்தியும் அது சமகால நிகழ்வுகளை விளக்க வேண்டிய விஷயமாக இருந்தது. இருந்தாலும் அது ஒரு அதிக நாட்கள் ஆகிவிட்டதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அது சம்மந்தமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னென்று கேட்டால் இந்த அப்துல் ரஹீமுடைய இந்த தாக்குதலுக்கு வந்து சரியான முறையில் சமுதாய இயக்கங்கள் வந்து எதிர்வினை ஆற்றலை. வடநாட்டில் உள்ள ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு எதிராக மக்களெல்லாம் திரட்டி போராட்டம் பண்ணுகிறார்கள். நம்ம தமிழகத்தில் ஒரு சட்டக்கல்லூரி படிக்கிற மாணவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலை என்றால் மற்ற அப்பாவிகளை பிடித்து கொண்டு போய் அந்த ஜபராஜா கொன்ற மாதிரி அடித்து கொன்றார்கள்னா அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறதுனால இதற்காக நீதி கேட்டு பெரிய அளவில் மக்களை திரட்டியிருக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி யாரும் செய்யலை. நாம் கூட்டமைப்பு தான் வச்சுருக்குறோம். ஒரு மாநில அமைப்பாக நம்ம உருவாக்கப்படலை. இயக்கங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக எதுவும் சொல்லிடக்கூடாது என்கிற ஒரு ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பதாகத்தான் நம்ம இதை கருத வேண்டியிருக்குது. தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் தப்பு நடந்தாலும் நம்ம கேட்போம், நல்லதை பாராட்டுறோம்ல, தவறு நடந்தால் கேட்போங்கிற உணர்வு இல்லை. ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான். ஒன்று ரெண்டு பேர் தான் அதற்காக குரல் கொடுத்தாங்களே தவிர மக்களை திரட்டுவதற்கு சக்தி பெற்றவர்கள் அது மாதிரி செய்யலைங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகளோட உறவு வந்து விட்டது என்று சொன்னால் இதே மாதிரி ஒரு கர்நாடகத்தில் நினச்சின்னு வைங்க தமிழ்நாடு கொந்தளிக்கிற மாதிரி போராட்டம் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டிக்கிறது கர்நாடக அரசை. அல்லது ஊபியில் நடந்தால் என்ன செய்வாங்க, அதுக்கு காவல்துறை அப்படின்னு கண்டிப்பாங்க. தமிழ்நாட்டில் நடந்தது முக்கியமாக கண்டிக்கணும். இங்கே தான் நம்மளை இப்போ நமக்கு உள்ள ஒரு பிரச்சனை இது. அந்த மாதிரி இல்லைங்கிறது ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த அப்துல் ரஹீமுக்கு வந்து கொஞ்சமாவது நியாயம் கிடைச்சது காரணம் என்னென்று கேட்டால் அந்த பையன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அவர்களை அடிப்பதிலேருந்து அத்தனை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது பொதுவாக யாருக்கும் தோணாது. அடி வாங்கிட்டு இருக்கும் பொழுது இது ரெக்கார்டு பண்ணி நம்ம வந்து பிறகு நம்ம சட்ட நடவடிக்கை உட்படுத்தணுன்ற அளவுக்கு தோணாது. அந்த ஒரு நெருக்கடியான நேரத்துலையும் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இணைஞ்சிருக்காரத நம்ம ரெக்கார்டு பண்ண காரணத்தினால அதை வெளியிட்ட பிறகு தான் வழக்கறிஞர்கள் எல்லாருமே இறங்கி அரசாங்கம் கூட ஒரு சில நடவடிக்கை அறிவித்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒன்று நம்மளை அழைத்து சென்று கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இந்த பையன் சகோதரன் செஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்யணும், பல வகை இருக்கிறது. இப்போ வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன செய்வாங்க, ஃபோனையும் பிடிங்கி வச்சுட்டு தான் அடிப்பாங்க. அவ்வளோதான், இதே மாதிரி நாளைக்கு செய்ய முடியாது. அதே நேரத்தில் வந்து அது ஒரு வழி தானே இருக்குது, இல்லை நம்மளை காவல்துறை அப்பாவிகள் அழைத்து கொண்டு சென்று அவர்கள் சித்திரவதை செய்வார்கள் என்று சொன்னால் அந்த சித்திரவதையை அதை ரெக்கார்டு பண்ணுவதற்கு வந்து ஏராளமான வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை இதில் சொன்னோம்னு சொன்னால் அந்த வழியெல்லாம் அவங்க அப்போ போலீஸில் என்ன செய்வாங்க, அதை செய்ய விடாமல் தடுத்துருவாங்க. நீங்களே திங்க் பண்ணி என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கூப்பிட்றாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு என்ன வேண்டாலும் நடக்கலாம் இல்லையா, அது மாதிரி அதை ஆவணப்படுத்திட்டு வந்தால் தான் நாளைக்கு இதை நடக்காமல் இருக்கும். அதிகாரிகள் பயப்படுவாங்க, சட்டப்படி என்ன செய்வாங்க, எதையுமே செய்வாங்க. அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன்.